லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எங்க இன்னும் என்ன டிராமா பண்ணலாம்னு இருக்கீங்க? இனிமே உங்க எந்த நடிப்பையும் எங்க அப்பா தான் நம்ப மாட்டாங்க. நடை கட்டுங்க. அதான் சொல்றல்ல, இன்னும் என்ன இங்கனே நிக்கிறீங்க? என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது, போங்க வெளிய. போக மாட்டோம். என் மருமக இல்லாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேம்மா. ஏ உசிரி இங்கனேயே போனாலும் போகுமே தவிர, என் மருமக இல்லாம இங்க நிருந்து ஒரு அடி கூட நகர மாட்டேன். என்ன மிரட்டுறீங்களா? நான் பயந்து போய் என் பேத்தி உங்க கூட அனுப்பி வச்சிருவேன்னு மிரட்டுறீங்களா? ஒரு போது நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது, போயிடுங்க வெளிய. நான் உங்களை மிரட்டலம்மா, என் உசுர இங்கன விட்டுட்டு நான் எப்படிமா போறது? அதுக்கு நான் செத்தே போயிடலாமா? அப்பதா இவங்க இப்படிதான் சினிமா வசனம் எல்லாம் பேசி ஆளை மயக்குவாங்க. நீங்க ஒண்ணு நம்பிராதீங்க. அன்னைக்கு என்னமோ பெருசா சவால் விட்டேன். நீங்க பாருங்க எங்க அருமை பெருமை என்னன்னு. அதுக்கப்புறம் நீங்களே உங்க பேத்தி எங்க கூட அனுப்பி வைப்பீங்கன்னு பெருசா சவால் எல்லாம் விட்டேன். பாத்துட்டேன், உங்க அருமை பெருமை எல்லாத்தையும் பாத்துட்டேன். சின்னதா ஒரு போட்டியில ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ண பாத்தீங்க. அப்பதா இதுங்களுக்கு இது எல்லாமே சின்ன விஷயம்தான். அவங்க நினைச்சதான் நடக்கணும்னு எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவாங்க. அப்பதா உண்மை, நீங்க சொல்றது உண்மைதான். என் மருமகளை என் கூட கூட்டிட்டு போக எவ்வளவு வேணாலும் இறங்கி போவேன். அம்மா, நாங்க இங்க வந்தது எங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என் மருமகளை எங்க கூட அனுப்பி வைப்பீங்கன்னு தான். அதுல நாங்க தோத்துட்டோம், ஒத்துக்கிறேம்மா. இப்பவும் சொல்றேன், சூழ்நிலையும் சில பேரோட சூழ்ச்சியும் தான் எங்களை உங்க முன்னாடி குற்றவாளியா நிக்க வச்சிருக்கு. நான் கும்பிடுறேன், அந்த சாமி மேல சத்தியமா சொல்றேம்மா, இங்கன நடந்த பிரச்சனைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. இதை எப்படி உங்க முன்னாடி நிரூபிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலம்மா. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம்மா. இது மீறியும் நீங்க நம்பாம நாங்க தான் இத பண்ணோம்னு நினைச்சீங்கன்னா அந்த தப்புக்கு என்ன தண்டனைனாலும் எனக்கு கொடுங்க. ஆனா என் மருமகளை மட்டும் எங்க கூட அனுப்ப முடியாதுன்னு சொல்லிடாதீங்கம்மா. இல்லாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். அப்பதா பாத்தீங்களா பண்ண தப்பெல்லாம் எப்படி மறைமுகமா ஒத்துக்கறாங்கன்னு. என்ன ரொம்ப நல்லவங்க மாதிரி தண்டனை கேட்டு வாங்குறீங்களோ? உங்களை இந்த வீட்டை விட்டு போக சொன்னதே அப்பதா உங்களுக்கு கொடுத்த தண்டனை தான். போங்க. என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துப்பியா? கண்டிப்பா ஏத்துக்கிறேமா. எம்புட்டு பெரிய தண்டனையா இருந்தாலும் ஏத்துப்பியா? ஏத்துக்கிறேமா. சவுக்கடி வாங்கணும்.
முடியுமா? முடியுமா. ஒரு சவுக்கடி இல்ல, 100 சவுக்கடி வாங்கணும். என்ன அமைதியாயிட்ட? முடியாதுல்ல. 100 என் மருமகளுக்காக, என் உசுருக்காக, என் கொல சாமிக்காக 1000 சவுக்கடி வாங்குவேன். என்னக்கா பேசுற? மாணிக்கோ, இங்க என்ன நடந்தாலும் எதுவும் பேசக்கூடாது. இதெல்லாம் வேணாம். சும்மா இருன்னு சொல்றேன்ல. ஆனா அவ இல்லாம மட்டும் நான் இங்கிருந்து போக மாட்டேமா. அத்த வேணா. அத்த நீங்க இதுக்கு ஒத்துக்காதீங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க. சொன்ன கேளுங்க அத்த. சித்தப்பா அவளை கூட்டிட்டு போங்க. சித்தப்பா நான் தயாரா இருக்கேம்மா. ஊட்டுங்கடா ஊரே, கொண்டு வாங்கட சவுக்க. நீங்க போங்க அத்த, சொன்னா கேளுங்க. மாயி. மா. அத்த சொன்னா கேளுங்க. அத்த போயிருங்க. அத்த அத்த சொன்னா கொஞ்சம் கேளுங்க. அத்த வேண்டாம். அத்த நீங்க போங்க. அத்த இந்த அம்மா இவ்வளவு உறுதியா நிக்கிறத பார்த்தா மொத்தாடியும் வாங்கிட்டு அமுதாவை கூட்டிட்டு போயிடுவாங்க போல இருக்கு. சும்மா பவுசுக்கு நிக்கிறாடி. அடிய பார்த்தல, 100 சவுக்கடியெல்லாம் தாங்காது, செத்து போயிருண்டி. அதுக்கப்புறம் அமுதாவை மீட்டு போனா என்ன, மீட்டு போலான்னா நமக்கு என்ன? அத்த ஏன் அத்த சொல்றத கேட்க மாட்டேங்கிறீங்க? போங்க அத்த. ஏன் அத்த இப்படி பண்றீங்க? போங்க அத்த.
வேடிக்கைய பாத்தியா? அப்பத்தாவே வாங்கி அடிக்க போறாங்களோ? இருக்கும். போதும், நான் உன்ன சோதிச்சது போதும். எப்ப நீ உன் மருமகளுக்காக உன் உசிரியே விடுவேன்னு சொன்னியோ அப்பவே நான் தோத்து போயிட்டேன். என்ன, நீ ஜெயிச்சிட்ட. உன்னோட வைராக்கியம் எம்பட்டு பெருசுன்னு எல்லாருக்கும் உணர்த்தத்தான் நான் இதை பண்ணேன். உன் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க எப்படி என்னவா இருக்காங்கன்னு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. உன் ஒருத்தியை நம்பி என் பேத்தியை தாராளமாக உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம். இந்த சாமி இருக்க வேண்டிய கோவில் ஓ வீடுதான். உன்ன மாதிரி ஒரு அருமையான நல்ல மாமியார் கிடைக்கிறதுக்கு என் பேத்தி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவங்கள நம்பாதீங்க, பாவ மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு நம்மளை ஏமாத்துறாங்க. பேசிட்டு இருக்கல்ல, நேத்து பொங்கப்பான விஷயத்துல உன் குடும்பத்துல யாரும் தப்பு பண்ணல, எனக்கு நல்லாவே தெரியும். யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் ஊர்காரணியே எனக்கு எதிரா யார் ஆயுதமா பயன்படுத்தினாங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க இங்க நடந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம். இவ்வளவு தெரிஞ்சும் நான் ஏன் நேத்திலிருந்து பேசாம இருக்கேன்னு பாக்குறீங்களா? இவங்க எந்த தப்புமே பண்ணலன்னு இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்ல. அதே மாதிரி நடந்த தப்பு எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்னு இதே ஊர்க்காரங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. உங்களுக்கு மட்டும்தான் நாடகம் ஆட தெரியுமா? எனக்கு தெரியாதா? இந்த குடும்பத்து பேரை கெடுத்து நம்ம வீட்டில் நடக்க இருந்த பொங்கல் பண்டிகை கெடுத்து இப்படி ஒரு கலவரத்தை பண்ணீங்களே, நீங்கள குடும்ப பொம்பளைங்களா? குடும்ப பொம்பளைங்களா? அடி இளங்கோ, பொண்டாட்டிய கண்டிச்சுவை.
ஒழுங்கு மரியாதைய குடும்பம் நடத்த சொல்லு. இல்லன்னு வச்சுக்க, அவளை அத்து விடு. அவங்க அப்பா வீட்டுக்கு போட்டோம், போயிடு. அப்பதா வேணா, அப்பதா அவால. எனக்காக இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. இந்த சொத்தை பிரிக்கிற விஷயமா இங்க யாரும் எதுவும் பேசக்கூடாது. என் பேத்தி அமுதா மனசு வச்சா அதை பத்தி பேசலாம். புரியுதா? கிளம்புங்க. எல்லாரையும் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க, நான் உட்பட உங்களை ரொம்ப அவமதிச்சிருக்கோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. என் பேத்திக்காக உங்க ஒட்டுமொத்த குடும்பமும் ராத்திரி பகல்னு பார்க்காம என் வீட்டு வாசல்ல நின்னீங்க பாருங்க. அப்பவே என் மனசுல பெரிய இடத்தை புடிச்சிட்டீங்க. நீ மட்டும் இல்லம்மா, உன் குடும்பமே என்ன ஜெயிச்சிட்டீங்க. உன் மருமகளை உன் கையிலேயே நான் ஒப்படைச்சிட்டேன். என் பேத்தி உங்க வீட்டுக்கு வந்தா ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்கிற நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமா வந்துருச்சு. எல்லாரும் மாமியார் மருமக உறவுங்கிறது ரொம்ப சாதாரணமான உறவுன்னு நினைக்கிறாங்க. அது சாதாரணமான உறவே கிடையாது. வாழ்க்கையோட ரெண்டாவது பாதியிலேருந்து இருக்கிற உறவு. பொண்ணை பெற்றவங்க பொண்ணை பெற்று வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும், கல்யாணத்துக்கு அப்புறமும் அந்த பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போகும்போது அங்க இருக்கிற மாமியார் அவளை பெற்ற தாயா அவளை பார்த்துக்கணும். அப்ப அந்த பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரிதான் புகுந்த வீட்டுக்கு போன மருமக மருமகளா இல்லாம ஒரு மகளா அங்க இருக்கிற மாமியார தான் சொந்த தாயா நினைச்சு நடத்தினான்னா அந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கு. எத்தனையோ குடும்பங்கள்ல கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் மருமக வீட்டுக்கு வந்ததும் தனி கொடுத்தனும் போறோங்கிற பேர்ல பெத்தவங்க கிட்டேந்து பிள்ளைய பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரிதான் மாமியார்களும் புள்ள மேல வச்சிருக்கிற பாசத்துல பையனை கைக்குள்ள வச்சுக்கிட்டு வந்திருக்கிற மருமகளை படாத பாடுபடுத்தி குடும்பப்படுத்தி பிரிச்சிடுறாங்க. மாமியார் மருமக உறவுன்னா
உதாரணம் காட்டி அதுங்க ரெண்டையும் எலியும் பூனையுமா கீழியும் பாம்புமா இருக்கிறதா சொல்றாங்க. தாய் மக உறவு மாதிரி ஒரு சில வேறுபாடுகள் இருந்தாலும் மாமியார் மருமகளும் ஒண்ணுதான். அதுக்கு உதாரணமா தான் நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்க. அப்புறம் என்னக்கா, நாமியே வரம் கொடுத்துருச்சு, இனிமே நீங்க மாமியார் மருமக கிடையாது, அம்மாவுக்கும் மகளுக்கும் உள்ள உறவு முறைதான். இதுவரைக்கும் அப்படித்தான் இருந்தீங்க, இனிமேலும் கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருப்பீங்க. என்ன அமுதா, நான் சொன்னது சரிதானே? ஊர் உலகத்துல உன்ன மாதிரி அருமையான நல்ல மாமியார் எல்லா மருமகளுக்கும் கிடைச்சிட்டா குடும்பத்துல சண்டை சச்சரவே இருக்காது, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. அம்மடி அமுதா, உன் மேல எனக்கு சின்னதா ஒரு கோபம் இருந்ததுடா.